வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளை 2 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளை 8 ஆகஸ்ட் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை ஊடக தளங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை தமிழகத்தில் 8 பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தும் தமிழகத்தில் சங்கரன் கோவில் வரும் 8 ஆடித்திருவிழா நடைபெற உள்ளது. இதையடுத்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம் சார்பில் சற்று முன்பு ஊடக தளங்களுக்கு விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆடி மாதத்தில் பெரும்பாலும் கோயில்களில் திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதிலும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களுக்கு பக்தர்கள் விரதம் இருந்து கோயிலுக்கு செல்வதுண்டு. ஸோ இதை கருத்தில் கொண்டு தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருவிழா நிகழ்ச்சியான மிக முக்கியமான நிகழ்ச்சி ஆடித்திருவிழா 8 நடைபெற இருக்கிறது. இதனால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறையினை ஈடுகட்டும் வகையில் 13 சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 10 ஏதேனும் அரசு தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் நாளை கோட்டை மாரியம்மன் பண்டிகை திருவிழா நடைபெற உள்ளது. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் நாளை ஆடி திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 10 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்று சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாளை 2 மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை, அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட். வீடியோ இன்ஃபர்மேட்டை தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. உடனுக்குடன் நீங்கள் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.